காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் தானம் குறித்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய நிகழ்ச்சியில் கும்பகோணம் மகாமகத்தை குறித்தும், இந்த மகாமக வேளையில் அன்னதான சிவம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு எப்படி சோறிட்டார் அப்படிங்கிறத பற்றியும் பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். ஏழு தானங்களிலே போதும் என்று சொல்ல வைக்கப்படுகிற ஒரு தானம் அன்னதானம். இந்த ஒரு தானம்தான் எல்லோராலும் செய்யக்கூடியது. ஒரு பிச்சைக்காரன் கூட அவனுக்குள்ளே கருணை இருந்தால் அவனால் தானம் செய்ய முடியும். முடியாது அப்படின்னு இது கிடையாது. ஆக முழு நிறைவை தருகிற ஒரு தானம். இந்த தானத்தினுடைய பயன், இது பயன் கருதி செய்வதல்ல, ஆனால் ஒரு பயன் ஒன்று இருக்கணும் இல்லையா, அது தெரியணும் இல்லையா. பயனில்லாத ஒன்றே இந்த உலகத்தில் கிடையாது. எந்த ஒரு காரியத்திற்கும் எதிர்வினைன்னு ஒன்று உண்டு. ஒரு வினை என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை அப்படின்னு நிச்சயமாக உண்டு. காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை, இதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகிறது. ஆகையினால இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இந்த தானத்தை செய்தவருக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால், இவர் எத்தனை லட்சம் பேர் பசியை போக்கினார். பசிங்கிறது ஒரு அவஸ்தை, உடம்போடு ஒட்டி பிறந்த ஒரு வியாதி. வியாதிக்கு மருந்து தான் உணவு. நீங்கள் அந்த மருந்தை மட்டும் சாகரவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும், அப்போ தான் அந்த வியாதி இருக்கு இல்லையா அது வந்து இல்லாமல் போகும். அந்த வியாதியை நீங்கள் முழுசாக ஒழிக்கவே முடியாது. இன்னொன்று, அந்த வியாதியை வலியாக வச்சாக்கா நம்மளால் சுமக்க முடியாது. அதனால் அந்த வியாதியை என்ன பண்ணால், இன்பமான அவஸ்தையாக வைத்தான். சாப்பிடுவதை வந்து என்ன பண்ணோம், அது வந்து ஒரு ருசிக்கு ஆட்படுத்தினோம். அதனால் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பிடித்த விஷயம். நீங்கள் நன்றாக யோசித்தால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். சாப்பிடுவது மட்டுமல்ல, மலஜலம் கழிப்பது கூட ஒரு இன்பமான துன்பம். இது வந்து நித்திய அவஸ்தை. நீங்கள் உயிர் வாழ்கின்ற வரையில் இந்த மூன்றை செய்தே தீரணும். முதல்ல சாப்பிடணும், அப்புறம் நீங்கள் சிறுநீர் கழித்தே தீரணும், அப்புறம் மலம் கழித்தே தீரணும். இந்த மூன்றையும் நீங்கள் செய்ய தவறினால் உங்கள் உடம்பை விட்டு உயிர் அதிகபட்சம் 10-15 நாளில் பிரிந்து சென்றுவிடும். ஆக இது நித்திய அவஸ்தை. இந்த நித்திய அவஸ்தையை கடவுள் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா, இன்பத்தோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். மலம் கழிக்கும் பொழுது ஒரு பெரிய இன்பம், அந்த இன்பம் கடைசி வரையில் நமக்கு அழுக்கிறது இல்லை. ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், ஒரு கட்டத்தில் அழுத்து விடுகிறது. நிறைய விஷயங்கள், உணவுப் பொருட்கள் நிறையா சாப்பிட்டாச்சு, போர் அடித்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மலம் கழித்து போர் அடித்து போச்சு, சிறுநீர் கழித்து போர் அடித்து போச்சு, ஏண்டா சிறுநீர் கழிக்கிறோன்ருக்கு, ஏண்டா மலம் கழிக்கிறோன்ருக்குன்னு நம்ம ஒருபோதும் சொல்வதில்லை. அந்த கழிவு நம் உடம்பை விட்டு வெளியேறும்போது ஆனந்தம் பேரானந்தமாக நமக்கு இருக்கிறது. அதே போல் ருசி மிகுந்த உணவை சாப்பிடும் பொழுது, ஐயோ சாப்பிட்டு கொண்டே இருக்க மாட்டோமா, வயிறு நிறைந்து விடுகிறதே அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா ஆயிரக்கணக்கான உணவு வகைகளை நாம் கண்டுபிடிச்சு, அதுவும் இன்றைக்கு நிகழ்கால கட்டத்தில் இதுக்கு மேலே உணவு ஒருத்தன் கண்டுபிடிச்சு சமைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சேனல்களில் உணவு சமைப்பது அப்படிங்கிறத பெரும் பங்கு வகிக்கிறது. அதில் இந்த மிருகம்தான்னு கிடையாது, அப்படியே ஒரு முழு ஆட்டை, ஒரு முழு மாட்டை அப்படியே வேக வைத்து சுற்றி அமர்ந்து கொண்டு அப்படியே பீத்து அப்படியே ருசித்து சாப்பிடுகிறார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது அப்புறம், மனிதன் தன் நாக்கு ருசிக்கு எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கருத்தை சொன்னேன். இப்போ சாப்பிட்றதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பெரியவர் இங்கே அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறர் பசி போக்குதல், பிறருக்கு அந்த நேரத்தில் திருப்தி அளித்தல், அது வந்து நோயை நீக்குவதற்கு சமம், நோய்க்கு மருந்தளிப்பதற்கு சமம். ஆக பிறர் பசி போக்குபவனுக்கு, பிறர் பசி நீக்குபவனுக்கு, நிறைந்த அன்னதானம் செய்கின்றவர்களுக்கு பதிலுக்கு அவர்களுக்கு ஏற்படுகிற கர்மவினை எப்படிப்பட்டது தெரியுமா, பெரும்பாலும் அவர்களுக்கு நோயுறுதல் அப்படிங்கிறது இருக்காது. வியாதிகளில் சிக்கி அவஸ்தைப்படுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவர்கள் உணவை மருந்தாக ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்து அவர்களுடைய திருப்தியை பதிலுக்கு தங்களுடைய கணக்கிலே வரவு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருப்தி இருக்கு இல்லையா, அது நோயை வரவிடாது. ஆக அன்னதானம் செய்கின்ற ஒருவன் நோயற்ற வாழ்வு வாழ்வான். இதுதான் அந்த தானம் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய பயன் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன அடுத்தது அப்படின்னா, இப்போ நோயுற்று இருக்கின்றவர்களெல்லாம்
அந்த தானத்தை செய்யாதவர்கள்னு ஒரு பொருள் வருகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். ஆமாம், இன்றைக்கி நமக்கு ஒரு அவஸ்தை இருக்குது. நாம் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ எப்பொழுதோ நாம் வந்து இந்த தர்மத்தை தவற விட்டிருக்கிறோம். இந்த தர்மத்தை நாம் சரியாக செய்யலை, நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலை, நம்ம வயிற்றை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம் தேவையை மட்டும் நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு கருத்து, நாம் அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்னு சொன்னால் நான், இந்த இடத்துல ஒருத்தன் கிடையாது, பார்வைக்கு ஒருவன். ஆனால் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தேன், எங்கள் அப்பா அம்மா எங்கிருந்து வந்தா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தா, அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் தாய் தந்தையரிடமிருந்து வந்தார்கள். ஆக நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு பின்னாலே என் தாய் தகப்பன், என்னுடைய பாட்டன், அதற்கு பிறகு பூட்டன் அப்படின்னு ஒரு ஏழு வம்சம் இருக்கிறது. அவர்களுடைய செறிவு, அவர்களுடைய உடற்கூறு இதெல்லாம் கலந்து செய்யப்பெற்றவன் தான் நான். என்னுடைய உடம்பில் ஒரு உறுப்பு ஒரு தாத்தா போல், இன்னொரு உறுப்பு என்னுடைய பாட்டி போல், ஒரு உறுப்பு என்னுடைய பூட்டன் போல், ஒரு உறுப்பு என்னுடைய கொள்ளுத்தாத்தா போல், இப்படி நான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத ஞானபூர்வமாக முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக இவர்களுடைய கூட்டு கலவை தான் நான். ஒரு துளி உயிரணுக்குள்ள இவ்வளவும் இருக்கு. எப்படி ஒரு இத்தினூண்டு விதைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மரம், நூற்றுக்கணக்கான கிளை, அதில் இலை, அதில் காய், அதில் கனி அப்படிங்கிறதெல்லாம் அடங்கி இருக்கோ, அது போலத்தான் இதுவும். ஆக இந்த பரம்பரையில் யாராவது ஒருத்தர் இதை செய்ய தவறி இருந்தாலும் என் கணக்கு அதில் தான் வரும். அவர்கள் கொடுத்த நல்லது வேணும், கெட்டது வேண்டாமா, அது அப்படித்தான் ஆகும். இன்னும் சொல்லப்போனால், இது விளக்குவதற்காக சொல்வது, சொல்லப்போனால் அவர்கள் வேறு நான் வேறு இல்லை, நான் வேறு அவர்கள் வேறு இல்லை, நாம் இப்படித்தான் வடிவம் எடுத்து கொண்டு போகிறோம். இப்பொழுது இந்த ஜென்மத்தில் நாம் இதையெல்லாம் செய்ய தவறினால், நமக்கு அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது நம்முடைய மகனாக, நம்முடைய பேரப்பிள்ளையாக, அதெல்லாம் கூட நாம் அடுத்து எழுக போகிற பிறப்பு தான். அதுலேயும் நம்ம செமன் இருக்குது, நம்மளுடைய உடற்கூறு இருக்குது, அங்கே போய் அந்த உடற்கூறாலே நாம் அவஸ்தப்படுவோம். ஆகையினால எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் பண்ணலை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால், வியாதியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு இந்த ஜென்மத்து மட்டும் காரணம் இல்லை, இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் காரணம். அதே போல் நமக்கு கிடைக்கிற இன்பங்களுக்கும் அவர்கள் செய்த புண்ணியம் காரணம். இந்த தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு உண்மை தெரியாது, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நமக்கு தெரியாது. தெரிந்தால் அது ஆபத்து, நம்ம அதை விலைக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிடுவோம். அதனால் அது தெரியாமல் இருப்பது தான் நல்லது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கையில் நாம் இந்த புண்ணிய காரியத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது, நிச்சயமாக நம்ம ஒன்றை நோக்கி செல்கிறோம், நோயற்ற வாழ்வை நோக்கி செல்கிறோம். முதல்ல நோயற்ற வாழ்வை நம் பிள்ளைகளுக்கு உண்டாக்கி தருகிறோம், ரெண்டாவது நம் சந்ததிகள் நோயற்ற வாழ்வு வாழ்வார்கள். ஏன்னா அன்னம் அப்படிங்கிறது நித்திய பசிக்கான மருந்து, அந்த மருந்தை நாம் பிறருக்கு மகிழ்ச்சியோடு தருகிறோம். எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருகிறது. ஆக நாம் தந்த ஒன்று நமக்கு வருகிறது. ஆக நம் காலத்தில் நாம் சோத்துக்கு இல்லை பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிற நிலை நமக்கு தோன்றாது. பற்றாத உணவு நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியமான ஒரு உடம்பு நமக்கு கிடைக்கும். இது அன்னதானத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான பலன். சரி, அன்னதானத்துக்கு பின்னால் இவ்வளோ பலன் இருக்குது. ஏழு தானத்தில் ஒரு தானத்தை சொல்லி முடித்தாச்சு, இன்னும் மீதி ஆறு தானம். அந்த ஆறு தானத்தினால என்னென்ன பலன்கள் சிந்திக்கப் போகிறோம். நாளை சொர்ண தானம், சொர்ண தானத்தினால என்ன பயன், நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.